ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ராகுல். இன்றைக்கி நான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து விஜயவாடாவுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போகுது. அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம போகிறோம். அதுவும் ரேணிகுண்டா வரைக்கும் போகிறோம். சரி வாங்க, மற்றதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு பேசலாம். ட்ரெயின் நம்பர் 206 77, விஜயவாடா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். இந்த எக்ஸ்பிரஸ் வந்து விடியகாலையில் 5:30 சென்னையில் ஸ்டார்ட் ஆகி ரேணிகுண்டாவுக்கு வந்து 7:10 அந்த ரேஞ்சில் வந்து ரீச் ஆகும்னு போட்டிருந்துச்சு டிக்கெட் புக் பண்ணும்போது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சென்னையிலேருந்து ரேணிகுண்டா வந்து 146 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஸோ அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து இவங்க 1.5 ஹவர்ஸில் வந்து கவர் பண்ணுறேன்னு போட்டிருக்காங்க. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் காஃபி வாங்கி குடிச்சு நின்றுட்டுருக்கேன். இப்போ டைம் வந்து 4:30 போகுது. 5:30 தான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்முக்கே வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருக்கேன். 1 hour later ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருந்தேன். கடைசியில் பார்த்தா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருந்துச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2A இதில் தான் வந்துட்டுருக்கு. சரி, கிட்டக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸை நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ என் கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த எக்ஸ்பிரஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ சென்னையிலேருந்து ரேணிகுண்டாவுக்கு வந்து 520 போட்டிருப்பாங்க டிக்கெட்டு. ஸோ அதோடய டேக்ஸு அப்புறம் வந்து இன்சூரன்ஸு அதெல்லாம் சேர்த்து 720+ வரும். அதே மாதிரி இதில் இன்னொரு கோச் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கோச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோச்சில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, நான் உள்ளே போய்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ வெளியிலேன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. உள்ளே வந்ததுமே உண்மையாகவுமே நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா சரியான கூலிங்காக இருந்துச்சு. கோச் ஃபுல்லாகவே கூலிங்னா மொத்தம் 13 கோச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு கோச் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கோச்சு. அந்த கோச் வந்து நான் அடுத்தது காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சீட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா கோச்லேயும் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஷன் என்ன, ஸ்பீடு எவ்வளோ போகுது எல்லாமே பார்த்துக்கலாம். கால் வைக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க, அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இருக்குது. ட்ரெயினுக்குள்ளே ஆம்பி இல்லை. சரி வாங்க, உங்களுக்கு ட்ரெயின் வந்து சுற்றி காட்டுறப்பில்ல. எல்லா கோச்சுமே சேம் தான். ஸோ இருந்தாலும் சும்மா அவங்களுக்கு காணி சுற்றி காட்டுறேன். சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் இருக்கும்ல அந்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஒரு கோச்சை தவிர எல்லா சீட்ஸுமே சேம் தான். லக்கேஜ்லாம் தாராளமாக நிறையவே வச்சுக்கலாம், ஸ்பேஸ் நிறையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நியான் லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, டச் பண்ணால் எரியும். ஸோ திரும்பி டச் பண்ணால் ஆஃப் ஆயிரும். இந்த லைட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பட்டன் இருக்கும், இந்த பட்டன் அழுத்தி நீங்கள் சாஞ்சிங்கன்னா சீட்டு சாயும். திரும்பவும் பழையபடியாக வரணுன்னா இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா திரும்ப சீட்டு வந்துடும். எல்லா சீட்ஸுக்கு கீழேயும் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா யூஎஸ்பி கேபிளையும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கோச்சிலேருந்து இன்னொரு கோச்சுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர், ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கும். இதில் வந்து டச் பண்ணிங்கன்னா அந்த பட்டனை வந்து ஸ்லைட் டோர் ஓப்பன் ஆகும். இப்போ நான் உங்ககிட்ட அந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் கவர் அந்த கோச்சை அவங்ககிட்ட காட்டுறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. மற்ற கோச்சிலலாம் பார்த்திங்கன்னா சீட்டு வந்து நம்மளால் வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியாது. இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம அந்த கம்பைண்டாக இருக்க அந்த ரெண்டு சீட்ஸை வந்து 360 வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து தனித்தனியாலாம் ரொட்டேட் பண்ண முடியாது. ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேர் சேர்ந்தால் மட்டும்தான் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இதில் வந்து ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் சேர் கவர் அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. இதோ கீழே இருக்குல்ல, ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகிற கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா கோச் போல் தான் இதுவும். ஒவ்வொரு கோச்லேயுமே பேண்ட்ரி இருக்குது. என்னோடய நான் போகிற கோச்சில் வந்து பேண்ட்ரி வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. ஒவ்வொரு கோச்சுக்குமே இண்டிவிஜுவலாக பேண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினை வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். சரி, நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு தூங்குறேன். நீங்கள் ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃப்ளாஷ்பேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ராகுல். இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம்.
எங்கடா பேக மாட்ட கிளம்பிட்டு நினைக்கிறீங்க? திருப்பதி தாங்க நம்ம போக போறோம். திருப்பதி திருமலை தான் போக போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். தஞ்சாவூர்லேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து ரேணிகுண்டா போயிட்டு ரேணிகுண்டாலேருந்து திருப்பதி போக போகிறோம். திருப்பதியிலேருந்து திருமலை போக போகிறோம். ஒரே ட்ரெயினில் போகலாமேனு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வந்து அந்த சென்னையிலேருந்து அந்த போகிற அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ரொம்ப நாளாக போனோன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனிமேல் திருப்பதி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா என் கூட யார் ட்ராவல் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் தான் போக போகிறேன். ஸோ எனக்கு இந்த ட்ராவல் வந்து ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம திருமலைக்கு வந்து படி வழியாக தான் போக போகிறோம் நடந்து. ஸோ அந்த வீடியோவும் இந்த சேனலில் வரும். ஸோ அதனால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டிங்களா? திட்டுறீங்க எனக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கானு சொல்லிவிட்டு சரி வாங்க அடுத்தது வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க, ஒரு அரை லிட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் குக்கீஸ் பாக்கெட் கொடுத்தாங்க, அது கூடவே 3-in-1 காஃபி பவுடர் கொடுத்தாங்க. அப்புறமா கப்பில் வந்து சுடி தண்ணி கொடுத்தாங்க. அப்போ கொடுத்த பவுடரையும் குக்கீஸையும் சுடி தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு உக்காந்துருந்தேன். ஒன்றுமே தெரியல. 6 மணி வரையும் வெளியிலேருந்து ஒன்றுமே பார்க்க முடியல, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போக தான் விடிய ஆரம்பிச்சிச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கேன் உங்களுக்காக, பாருங்கள். ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு நான் வந்து ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்கல. ஆனால் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 128 km/h ஸ்பீட் பர் ஹவர்னு போட்டிருந்துச்சு. அது உண்மை என்னன்னு தெரில, நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1.5 மணி நேரம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெயினில். ரேணிகுண்டா ஸ்டேஷன் வரப்போது நான் இறங்க போகிறேன். ஃபைனலாக வந்து ரேணிகுண்டா ஸ்டேஷனில் வந்து கால் பதிச்சாச்சு. அவங்க வந்து 7:10 அந்த ரேஞ்சில் வந்து ரீச் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து 5:10 வந்து மினப்பின் ஆணுச்சு. 7:25 போல் வந்துச்சு, இங்கே ரீச் ஆணுச்சு. நம்ம திருப்பதிக்கு வந்து பஸ்ஸு அப்படி இல்லைனா ஆட்டோவில் தான் போனோம். நம்ம திருப்பதியில் போயிட்டு நம்ம ரூம் ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம். இந்த ரூமுக்கெலாம் போயிட்டு டெம்பிள் கீழ் திருப்பதியில் உள்ள டெம்பிள் ஒன்று போனோம். ஸோ அந்த டெம்பிள்லாம் போயிட்டு மறுநாள் தான் அலிப்பிரி ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம திருமலை போனோம். ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் அது எல்லாமே வாங்கினோம். எல்லா வீடியோஸுமே வந்து இங்கே வரும், இந்த சேனலில் வரும் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் திருப்பதி வந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.